பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த மாலை நேரத்துல உங்களோட மன இயக்கங்களை பற்றி, ரசாயன உடல்ல ஏற்படுற ரசாயனங்கள் மாற்றங்களை பற்றி இப்படி வந்து நாம் சிந்திப்பதில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வந்து ஒரு நெடுநாளாக ஒரு பயணத்தை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதில் இன்னும் வந்து யாருமே டைரக்ட் கிளாஸ் அட்டன் பண்ணாமையே ஜூம் மீட்டிங் வாயிலாகவே நல்ல தெளிவில் பலர் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மனசுக்கு மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நாம் எடுத்துக்கிற இந்த ஓசிடி மனநல பிரச்சனைகள் அதெல்லாம் எடுத்துக்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு கிளாரிட்டியா நம்ம தான் பேசுறோம். அதுல காம்ப்ரமைஸ் இல்லாம நம்ம அதை வந்து சொல்லிக்கணும் அப்படிங்கிறதான் இப்ப சொல்லிக்க முடிவு பண்றேன். இன்னைக்கு நம்ம வந்து அந்த வகையில எல்லாம் ஒரே விஷயமா இருந்தாலும் ஒவ்வொரு கோணங்களும் நம்ம பார்க்கறோம், சரிங்களா? இன்னைக்கு நாம் வந்து உடலில் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும் எண்ணங்களில் இருந்து விடுபடுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. ரசாயன மாற்றங்கிறது இன்பம்னால ரசாயன மாற்றம் தான், துன்பம்னால ரசாயன மாற்றம் தான். துன்பம் மட்டும்தான் ரசாயன மாற்றம், இன்பம் ரசாயன மாற்றம் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்ட. ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப நேரம் நம்முடைய வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து நாம் அதையே யோசிச்சுக்கிட்டு அதே சிந்தனையாகவே அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? அது வந்து உடல்ல பாதிப்பை ஏற்படுத்துவோம். இதுதாங்க உடலில் ஏற்படுகிற ரசாயன மாற்றம்னு சொல்றோம். மகிழ்ச்சியான விஷயத்துக்கு திரும்ப திரும்ப நினைச்சுட்டு இருந்தாலும் நாம் வந்து தூக்கம் வராமலாம் அப்படியே எக்ஸைட்மெண்ட்ல ஒரு மாதிரி கிடப்போம். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஃபீலிங் அப்படித்தான் இருக்கு. அதே மாதிரி பிடிக்காத வேண்டாத ஃபீலிங் பிடிச்சதுனாலும் அதுவும் அப்படித்தான் நம்மள சாட்சிது. இன்பமான ஃபீலிங்ல நம்மளை மறந்து போயிடும், ஆனா துன்பமான ஃபீலிங் நம்மள ஒரு நிமிஷம் விடுறது இல்லை. போட்டு வாட்டி அதுல இருந்து எப்படியாச்சும் வெளியே போறதுக்கு அவ்வளவு கடைசி. இப்போ நம்ம முதல்ல வந்து இந்த பகவத் ஐயாவோடைய இந்த புரிதல் இதெல்லாம் தெரியாதன்னு இருந்த போது நம்மளுடைய மனநிலை என்னவா இருந்தது அப்படின்னா, மன இயக்கத்தை எப்படியும் நாம் வந்து கட்டுக்கு நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு அபிப்பிராயத்துலதான் நம்முடைய அத்தனை முயற்சிகளுமே இருந்தது. மன இயக்கம் நம்மளுடைய அறிவு, அதாவது நம்மளுடைய மொத்தமா நம்மன்னு வச்சுக்குவோம், அறிவு என்ன வச்சுக்கலாம், நம்ம அறிவு எல்லாம் ஒண்ணுதான். நம்மளால வந்து நம்ம மனசு எத்தனை நாம வேணுங்கிற மாதிரி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் நம்ம நினைச்சிட்டு தான் எல்லா எஃபோர்ட் எல்லா முயற்சிகளையும் எடுத்தோம். ஐயா என்ன சொல்லிட்டாரு, டோட்டல் மன இயக்கம் ஒருபோதும் நம்ம கட்டுப்பட்டது கிடையாது அப்படின்ட்டாரு. முதல்ல இப்ப நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட கோர் மெசேஜ் என்ன, மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதா சொல்லுங்க. மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதா இல்லை? சரி, இப்போ மன இயக்கம் நம்ம கட்டுப்பட்டது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங், அதைத்தான் புரிந்து கொள்ளுதல், அதைத்தான் வெவ்வேறு வழியில் நம்ம சொல்றோம், சரிங்களா? இப்போ தாட் திங்கிங், நீங்க ஐயாவோட கான்செப்டுக்கு வராத முன்ன தாட் திங்கிங்னா வேற வேறன்னு உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. தாட்டுன்னா வேற, திங்கிங்னா வேற. தாட்ல நம்ம கான்ட்ரிபியூஷன் கிடையாது, திங்கிங்ல தான் நம்ம கான்ட்ரிபியூஷன். இப்படிங்கிறதெல்லாம் நாம சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டதை விட்டுருங்க. நீங்க இதுவே எதுவும் தெரியாத போது தாட்டு திங்கிங் எண்ணம்னா என்னன்னு கூட பல பேருக்கு தெரியாம தான் இருந்தாங்க. இன்னமும் மனசுல இருக்குதுங்க, அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படிதான் இருந்தோம். இப்ப அதெல்லாம் நம்ம பிரிச்சு எல்லாம் டிவைட் பண்ணி தானா வந்தா எண்ணம் வந்தது மேல நாம பண்ற சவாரிக்கு பேரு திங்கிங் இப்படின்லாம் கேட்டகரிஸ் தான் பண்ணிட்டு. இப்போ என்ன நம்ம கையில இருக்குதா அதுவும் நம்ம கட்டுப்பட்டு கிடையாது. என்ன வரும்னு தெரியுமா? தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன என்ன வந்துருக்குதுன்னு தெரியும்.
அடுத்தது இது வரும்னு தெரியுமா? எந்த எண்ணம் வரும்னு தெரியுமா? தெரியாது. ஒரு எண்ணத்தை நம்மளால பார்த்து ஏதாவது இழுக்க முடியுமா, வச்சிக்க முடியுமா, தொடர்ந்து நீடிக்க முடியுமா? முடியாது. இல்ல ஒன்னு அப்புறப்படுத்தணும்னு போராடினாதான் முடியுமா? இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்ல, அது தனியா ஒரு பக்கம் செயல்படுது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது எல்லாமே. இதத்தான் நம்ம என்ன, இததான் ஐயா வந்து இப்ப வந்து லேட்டஸ்டா ஒரு புதிய கோணத்துல சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்றாங்க, மனதின் இயக்கம் அப்படின்னா என்னங்கிறாங்க, நான்கா பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சு சொல்றாங்க, மனம் அதுல ஒரு பகுதி, டோட்டலி இந்த மனம்னு தான் சொல்றோம், அதை வந்து முழு மனம் அப்படின்னு சொல்றாரு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு சொல்லி நானா பிரிக்கிறார். இந்த நாலுல மூணு பகுதி நமக்கு வந்து கையில கிடையாது, ஒரே ஒரு பகுதியில. அதாவது ஒரு எல்லாத்துக்கும் 25-25% கொடுத்துட்டோம்னா, இந்த மனம்னு சொல்லி குறிக்கூடிய உணர்வு பகுதி, கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு 25% தான். நாம் இப்ப என்ன பண்றோம், மீதி 75% ஒதுக்கி வச்சுட்டு அந்த 25% மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இப்ப பார்க்க போறோம். அந்த 25% ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்க, அததான் உணர் மனம். உணர் மனம்னா என்ன? உணர் மனம்னா ஒண்ணு இல்லை, நமக்கு எதெல்லாம் நம்ம ஃபீல் பண்றோமோ, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வருது இல்லை, நம்ம உணர்றோம் இல்லை, இது மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்துருக்குது, இது மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்குது அப்படின்னு உணர்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் உணர் மனம். வேற ஒண்ணு அந்த உணர் மனதே வந்து நம்ம இப்ப 100 பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல 75% எனக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்திருக்கிறது, இந்த மாதிரி உணர்வு வந்திருக்கிறது, இந்த புலன் இதை இப்படி காமிக்குது, இந்த புலன் இப்படி காமிக்குதுன்னு நம்ம வந்து அதை என்னன்றத நமக்குள்ள நம்ம உணர்ந்துக்கிறோம்ல, அதுக்கு செலவாகிற எனர்ஜி தான் 75%. மீதம் இருக்கிற 25% தான் நம்ம வந்து அதுவும் மனசு சரி பண்றதுக்கு இல்லை, வெயில செயல்படுறதுக்கான ஸ்கோப் ஏதாவது இருக்குதான்னு பார்த்து அதை நம்ம செயல்படுற பகுதிங்கிறது அந்த மீதி இருக்கிற 25% தான். அப்ப டோட்டல் மைண்டோட பார்க்கும்போது ஒரு 7-8% தான் நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட்ல இருந்து செயல்படுகிற பகுதி இருக்கு. மித்தது எல்லாமே என்னங்க, இயற்கையாக நடந்திருக்கிற இயக்கம் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா நாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மனதோட பிடியிலிருந்து விடுபடணும், தளர்வோம். நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அந்த பிடியிலிருந்து விடுபட்டீங்கன்னா போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. நாமெல்லாம் வில்ஃபுல்லா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல இருந்து விடுபடுறது தான் நம்மளால முடியும். அதை செஞ்சா போதும், அவ்வளவுதான். அதை செய்யறதுன்னா என்ன அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க. இப்போ நம்ம எல்லாம் நிறைய உதாரணம் சொல்லியிருக்கோம். இப்ப வந்து முத முறையா புரிதல்ங்கிறத பத்தி நமக்கு தெரியாம நம்ம ஆன்மீகத்துல பயணிச்சோம், பிறகு வந்து புரிஞ்சுக்கிட்டோம், மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது. அதுதான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கோம். கலங்கிய குலத்தை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்னும் செய்ய வேணாம், புட்டினா தன்னால சரியா பண்ணுவோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். இது உதாரணத்தை விட்டுறணும். நான் இப்ப கேக்குறது என்னன்னா, நான் வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால குளம் அடுத்தது கலங்காதா? கலங்கவே கலங்காது. நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனால அடுத்தது உங்களுக்கு உங்களுக்கு மனசுல வந்து கலக்கமே வராதா? நீ சொல்லணும்னா, கடல்ல அலைகள் பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஐயா தான் அந்த இது கூட எனக்கு அறிமுகப்படுத்தி சொல்லி கொடுத்தாரு. பொதுவா நம்ம கடல் அலையில போய் நின்னோம்னா என்ன பண்ணுவோம் பாத்துருக்கீங்க, என்ன வச்சுக்கீங்க, அலை வருதுன்னு வச்சுக்கீங்க, வரும்போதே அது நம்மள முழுகடிச்சிட கூடாதுன்னு சொல்லி ஒரு எகிருவோம், அலை நம்மள தூக்கி முன்னாடி போவோம். நாம் வந்து வர வர அதை எதிர்த்து தான், அதாவது வர்ற அலையை வர்ற அலைக்கு எதிர்த்து நம்ம ஏதோ ஒன்று செயல்படுவோம், அதை நம்மள தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் நடந்துட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னாரு, பல நேரம் எதிர்த்து போராடுறத விட அந்த அலைக்கு வந்து நாம கொஞ்ச நேரம் நின்று வரும்போது அதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அக்செப்ட் பண்ணி தலையை குனிஞ்சிட்டா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி அது மறுபடியும் போயிடும்,
நாம் இருக்கிற இடத்துலயே இருப்போம், எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அப்படின்னா என்ன? இப்போ புரிஞ்சிக்கிறதுனால ஏற்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் அதெல்லாம் மாறுமா? மனசுக்குள்ள எந்த சேஞ்சுமே நிகழாது. நாம் அதோட வச்சிருக்கிற அட்டாச்ல இருந்து டிட்டாச் ஆகிறதுக்கு, அதோடைய பிடியிலிருந்து விடுபடுறதுதான் நம்ம செய்யணும். அதை புரிஞ்சுக்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங்னே சொல்றோம். புரியுதுங்களா? இது ஏன் இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம்னா, நாம் வந்து அந்த அன்கான்சியஸ் பார்ட்ல வந்து எது நடந்தாலுமே தப்பு இல்லை. இப்போ சமீபமா ஒருத்தர் போன் பண்ணாரு, ரெண்டு நாளைக்கு முன்னாடி, எனக்கு இன்னைக்கு காத்தால இருந்து சூசைடல் தாட்டாவே இருக்குதுங்க. நானும் கிட்டத்தட்ட வந்து ஒரு கடந்த ஒரு ஒரு ஒன்றரை வருடமா நம்மளுடைய மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன், பிளஸுக்குன்னா எவ்வளவோ முன்னேறி நல்லா இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு காத்தால இருந்து பாருங்க, இந்த சூசைடல் தாட்டே எனக்கு வந்து ஓயவே இல்லைங்க. பெரிய பெரிய நியூசன்ஸா இருக்குது. நானும் என்னென்னவோ பாக்குறேன், என்னால எதுவும் விடுபட முடியல அப்படிங்கிற. இப்ப நான் அவருக்கு கேட்டேன், அவருக்கு இப்ப என்ன மன இயக்கத்தோ செயல்பாடு புரியலையா, எண்ணம்ங்கிறது அவருக்கு தெரியலையா, இங்க என்ன பிரச்சனை நம்ம சிந்திக்கணும்ல, இங்க என்ன ப்ராப்ளம், உடம்புலாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க, ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்னாரு. நான் என்னன்னு, ஏன் என்னாச்சு, வேற ஏதாவது இருக்கிறத காரணம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிட்ல அவருக்கு வந்து டோட்டலா பிசினஸ் இல்லை, நிறைய லாஸ், அவருக்குன்னு இல்லை பல பேருக்கு லாஸ் தான், வியாபாரம் இல்லை, பல பேருக்கு வேலை இழப்பு, இப்படி ஏகப்பட்ட லாஸ்ல தான் நிறைய எல்லாருமே ரெக்கவர் ஆயிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஆண்ட ஒரு பாதிப்பு வரும்போது இருக்கிற நிலையை விட இன்னும் மைண்ட் என்ன பண்ணும், அதை வந்து சரி பண்றதுக்கான முயற்சிக்கு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்து. இவர் என்ன பண்றாரு, உடனே என்ன பண்றாரு, இவ்வளவு நாள் நல்லா இருந்தமே இப்ப ஏன் இப்படி ஏற்படுதுன்னு சொல்லி, இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டதுலயே கன்ஃபியூஷன் ஆகுதா, என்னாச்சு, ஏன் நம்ம தான் எண்ணத்துல நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோமே, ஆனா நமக்கு வந்து இப்படி தொடர்ந்து பாதிப்பு வருது, என்ன காரணம் அப்படின்னு அவரே அவர் அனலைஸ் பண்றாரு. ஆக என்னன்னு பாத்தீங்கன்னா, புடிச்சுக்கிட்டு இருக்கிற பிடியிலிருந்து விடுபடாம அதை திரும்ப திரும்ப ஏதோ ஒரு வகையில வந்து அதுக்கு ரினியூவல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், நம்ம இப்பதான் சொன்னோம், ஒரே எண்ணத்தை திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ரசாயன மாற்றம் ஏற்படும், கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு உடம்புல பாதிப்பை தான் ஏற்படுத்தும். நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன படிச்சுக்கிறீங்க, இதுக்கு நல்ல படிப்பு படிச்சுக்கிறீங்க, மாஸ்டர் டிகிரி, எந்த குறைச்சல் இல்லை, நல்ல நாலேஜ்ஃபுல் பர்சன், நம்மளுடைய அறிவாளித்தனத்தை வச்சு இப்போ உங்களுக்கு வந்துச்சுல சூசைடல் தாட், இதை வந்து ஒரு காலத்துலயும் உங்க அறிவாளித்தனத்தினால இதை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டேன். நீங்க எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு ஹேண்டில் பண்ணிருக்கிறீங்க, எவ்வளவு திறமையா இருக்கிறீங்க, எல்லாருமே உங்களுடைய அறிவாளித்தனத்தால இந்த தற்கொலை எண்ணத்துல இருந்து வர்றதுல இருந்து உங்களால விடுபட முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து உங்க அறிவு வந்து ஃபெயில் ஆகுறத தவிர, ஃபெயில் ஆகுறது என்னன்னா, சே இதை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம இதை வந்து இது இப்படிதான் இருக்கும், நாம் இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கான்சியஸா தெரிஞ்சே கூட இருந்துட்டு போட்டு நம்மளால இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம எப்ப வருகிறோமோ, உடனே அப்படி வந்தா போயிருமான்னு நினைச்சீங்கன்னா அதுவும் நடக்காதுன்ட்டேன். நீங்க ஃபெயில், அதாவது ஒன்றும் முடியாதுங்கிற முடிவுக்கு வந்து விட்டுருங்க, ஓகேவா? மாற்றம் என்பது உங்களுக்கு நேரடியாக தெரிந்து ஒருபோதும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி பல பேர் இப்படி நினைச்சிட்டு விட்டுட்டோம்னா எனக்கு அதில் நிறைய பாதிப்புல இருந்து விடு போட்டுருமாங்க, சத்தியமா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரிஞ்சுக்க, நீங்க மனப்பூர்வமா உண்மையாவே உங்களுக்குள்ள வந்து ரியலிட்டிக்கா நீங்க ஃபெயில் ஆனா மட்டும்தான் உங்களுக்குள்ள வந்து அந்த உணர்வோட அட்டாச்மெண்ட்ல இருந்து நீங்க டிட்டாச்மெண்ட் ஆக முடியும். பலர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நாம இப்படி வந்து நினைச்சுக்கிட்டா ஃப்ரீ ஆகி ரிலாக்ஸேஷன் ஆயிரும்மான்னு, அது புரிதலே அல்ல. முதல்ல புரிச்சுக்கிங்க, அது வந்து புரிதலே கிடையவே கிடையாது, அப்படி புரிதல் நம்ம சொல்லவே இல்லை. இருக்கிற நமக்கு ஏற்பட்டுக்கிற அந்த தற்கொலை என்ன உணர்வுக்கு, அவர் நான் அவருக்கு சொன்னதை தான் சொல்றேன், அவருக்கு ஏற்படுற அந்த சூசைடல் தாட்டுக்கு
ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம இவ்வளவோ படிச்சிருக்கலாம், எவ்வளவோ நாலேஜபிள் இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நமக்குள்ள வருகிற இந்த எண்ண உணர்வை நம்மளால சரியே படுத்த முடியாது. அதுக்கு வந்து பல மணி நேரம் போறாத விட என்ன கூட ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து எப்படி கடல்ல ஒரு அலை பொங்கி வர்றதை வந்து நம்ம எதிர்க்க முடியாதுன்னு சொல்லி தலை வணங்கி வேற வழியே இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, நம்ம ஃபெயிலியரிய மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது எப்படி ஓவர்ஃப்ளோ ஆகி நம்மள கொஞ்ச நேரம் தள்ளி நம்மள உடனே ஃப்ரீ ஆகிடும். அந்த மாதிரி அதுக்குன்னு ஃப்ரீ ஆகணுங்கிற நோக்கத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது, இதுதாங்க கான்செப்ட். அப்ப முழுமையா நீங்க வந்து ஒண்ணும் முடியாதுன்னு எந்த காரணம் பண்றீங்களோ அப்ப அது உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போகுது. வெளியே போகும்போது நீங்க என்ன ஆகுறீங்க, நீங்க இருக்கிற இடத்துல தான் இருக்கிறீங்க, சேஃபா தான் இருக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த பாதிப்பு ஏற்படுத்துறதுல இருந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு நீங்க உங்களுக்கு வந்து நீங்க அந்த ஃபெயிலியரை ரியாலிட்டியாக அக்செப்ட் பண்ணணும். பண்றதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போயிருவீங்க, கொஞ்சம் நேரம் ஆயிரும், அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது விட்டு உங்களை விட்டு போயிடுச்சுங்கிறதே உங்களுக்கு வந்து நேரடியாக தெரிந்து ஒருபோதும் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வேற எதுக்கோ போயிருப்பீங்க, பிறகுதான் அட ஆமா இல்ல அப்படி இருந்தோம்ல அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கோ தவிர, நேரடியாக நமக்கு தெரிந்து அதனுடைய பாதிப்புல இருந்து நம்மளால விடுறதுங்கிறது வாய்ப்பே கிடையவே கிடையாது. இதுதான் நம்ம முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அன்கான்சியஸா ஏற்படுகிற ரசாயன மாற்றங்கள்லாம் வந்து அதெல்லாம் நேச்சுரலா ஈஸியா சரியாயிடும். அதாவது நம்ம கவனத்துக்கே வராம எது நடந்தாலும் அது என்ன பாதிப்பே இருந்தா கூட அதெல்லாம் வந்து சீக்கிரமாவே ரெக்கவரேஷன்ங்கிறது ஈஸியாவே அது வந்து எப்படி மனசு தன்னைத்தானே சரி பண்ணிக்கோ அந்த மாதிரி உடலும் தன்னைத்தானே சரி பண்ணிட்டு ரிலாக்ஸேஷனுக்கு வெகு விரைவில் வந்துடுது. அதே மாதிரி இப்ப கான்சியஸா நாம போராடுறோம்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சே நம்ம உடம்பு முடியாம போராடுறோம் அப்படிங்கும் போது அதுக்கு வந்து ஃபோர்ஸும் வலுவும் இருந்துச்சு. அதே மாதிரிதான் உடல்லையும் ரசாயனம் பண்றோம். இதுக்கு எல்லாம் என்ன செய்ய முடியும், எப்படி தெரிஞ்சே நடந்தாலும் சிலது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம வந்து அது அப்படித்தான் இருக்கும், நம்மளால அது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு மனப்பூர்வமாக நம்ம தோல்வியை ஏத்துக்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு எந்த கட்டத்துல நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்பதான் அதுல இருந்து விடுறீங்க. அதே மாதிரி தான் இந்த மனசுல ஏற்படுற இதனால ஏற்படுகிற பிசிக்கல் உடல் நிலையில் ஏற்படுகிற ரசாயன மாற்றத்தையும் அதுவும் நடக்கட்டும். ஒரு நேரம் பசிக்கலையா சாப்பிடாம விட்டுருங்க, என்ன ஆயிடும், ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம், ஒண்ணும் ஆயிடாது. எப்படி மைண்டு கெடுக்கிறோமோ அந்த மாதிரி பிசிக்கலுக்கும் எடுத்துக்கு, அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அதை கடந்து நாம வர்றதுக்கு இதெல்லாம் நாம பண்ணிக்கிற விஷயம். ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா நம்மளை மீறி நடக்குது அப்படிங்கறத எடுத்துக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால பல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்து நல்லா வெளியே வந்துடும். இந்த ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஆழமா சிக்கின சில விஷயங்கள்ல வெளியே எதிர்கொள்ள வேண்டிய முக்கியமா எதிர்கொள்ள வேண்டிய இப்ப வந்து ஒரு பைனான்சியல் பிரச்சனை எல்லாம் இருக்கும் போது அதெல்லாம் அந்த ஸ்ட்ரகிள் இல்லாம எப்படி இருக்கும், ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் போது இருக்கத்தானே செய்யும் சொல்லுங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம வேற ஒண்ணுமே அதுக்கு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை வந்து அது அப்படித்தான் இருக்கும்னு அதை நம்ம வந்து முழுமையான மனப்பூர்வமா அக்செப்டன்ஸ் மூலியமா மட்டும்தான் நாம் அதனுடைய தாக்கத்துல இருந்து விடுபட முடியும். மற்றபடி வந்து வேற எது பண்றதும் வந்து உதவாதுங்கிறத நாம புரிஞ்சுக்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நாம பண்ணிட்டு இருக்க வேண்டியது தொடர்ந்து நாமலாம் வில்ஃபுல் திங்க் பண்றோமா, அது தேவையில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களால உடம்பு முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். மொத்தமா வந்து நீங்க ஏதோ ஒரு கட்டத்துல தெரிஞ்சே இருந்தாலும் நம்மளால முடியாதுன்ட்டு நீங்க முடிவுக்கு வந்தீங்கன்னா போதும், அப்ப அந்த கட்டத்துல இருந்து உங்களால தெரியாகும். ஆக அன்கான்சியஸா எது நடந்தாலும் நேச்சர், கான்சியஸா நடந்தா கூட நடந்துட்டு போட்டுன்னு விடுங்க. ஒட்டு மொத்தமா நீங்க புடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மனோரீதியான வெடியிலிருந்து விடுபட்டீங்கன்னா போதும். இது தெரியாம அந்த மனோரீதியா இருக்கிற அட்டாச்மெண்ட்ல போராடுறவங்களுக்கு தான் மனதில் ஏற்படுகிற அத்தனை வியாதிகள், ஓசிடி, அது இது என்னென்னமோ சொல்றேன், அத்தனை பிரச்சனையும் அதுதான். அது என்னன்னு பண்ண தெரியாம அதுலயே திரும்ப திரும்ப லாக் ஆகி சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் என்ன சுழற்சி நோயின்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஒரே ரவுண்ட் பேட்டர்ல இருந்து வெளியே வர தெரியாம தவிக்கிறாங்க எத்தனை பேர்.
சின்ன சின்ன பசங்க எல்லாம் மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, மாதிரியே முழுகிட்டு இருக்கிறோம், உடம்பே முடக்கி போட்டுருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் பரவாயில்ல கேட்டுட்டு எல்லாம், இன்னைக்கு நிறைய பேர் டாக்டர்ஸ் எல்லாம் கூட நமக்கு பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு சின்ன வந்தது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. ஆக நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாம் என்கிட்ட மனம் திறந்து இதை நாம எப்படி பாக்குறோம், நீங்க உங்க லைஃப்ல வந்து நீங்க பாத்துருக்கிற ரியலிட்டிக்கு அதை எப்படி பாத்தீங்க. நாம எல்லாம் ஒரு ஃபேமிலி நண்பர்கள் மாதிரி பழகிறோம், எல்லாமே இருக்கிறோம் போது நிதர்சனமா நீங்க இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இதுதானே, எப்படி நம்ம பார்த்தோம். இப்ப என்ன சொல்லணும்னா, டோட்டலா எதிர்பார்க்காம ஒருத்தர் வந்து இறந்துட்டு அதெல்லாம் சந்திச்சிருப்போம். இந்த கோவிட் பீரியட்ல கண்ணாமா நடந்துச்சு, அதனுடைய பாதிப்பு நமக்கு என்ன புரியலையா, புரிதல் இல்லையா, பாதிப்பு ஏற்படாம இருக்குமா, எல்லாமே நடக்கும். உங்களுடைய வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷனை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா வெகு விரைவில் நீங்க வந்து என்ன பண்ணீங்க, ரெக்கவரேஷன் ஈஸியா வந்துகிட்டே இருப்பீங்க, அவ்வளவுதான். மித்தவங்க லாக் ஆகி போய் உட்காந்துருக்கிறதுக்கும் நீங்க கடந்து வர்றதுங்கிறது வெகு சிறைவில் வந்துருவீங்கன்னா அவங்கள பத்திய அனுபவங்கள் எண்ணங்கள்லாம் நமக்குள்ள இருக்குது இல்லை. அதை சந்திக்கும் போது அதெல்லாம் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கும் போது அதெல்லாம் எதுவுமே இல்லாம எப்படி இருக்கும், எல்லாமே இருக்குதான் செய்யும். அதாவது என்னன்னா, தொடர்ந்து நீடிக்கிறதுல இருந்து விடுபடும், இதுதான் மாற்றங்க. இதனாலேயே நமக்கு புரியலையோ, புரிதல் வேலை செய்யலையோ அதெல்லாம் நினைக்கிறோம், புரிதல்ங்கிறது எல்லாம் புரியுது. அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த இயக்கம்லாம் எதுவும் மாறதில்ல, அது எப்போ ஒரு கல் விழுந்தாலும் அலை வரத்தான் செய்யும், கடல்னா அலைய அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும், அதை அடிச்சுக்கிட்டு தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் புரிதல. முதல்ல நல்லா இருந்துச்சு, இப்ப ஏன் நல்லா இல்லை, நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனால அடுத்தது அலடிக்கிறது இன்னும் பெருமா, அடுத்தது குளம் கலங்கவே கலங்காதா, அப்படிலாம் இல்லை. ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். நாம் அதில் இருக்கிற அந்த ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிற தன்மை வந்து சீக்கிரம் சீக்கிரமாக மாறிட்டு வரும். இப்படி மட்டும்தான் நம்ம புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ள மாற்றம் ஏற்படுறது. அப்படி மாற்றம் ஏற்படுறதுனால உடம்புல ரசாயன மாற்றத்துலேயும் ஏற்படுற பாதிப்புலேருந்து சீக்கிரமாக நம்ம ரெக்கவரேஷன் வரும். இதுதான் நடைமுறையில் சாத்தியம். கொஞ்ச நாள் ஆக ஆக பிரதமர் சொல்லுவாங்கள்ல, அதுவே நமக்கு பழகிருன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஆனதுன்னா அப்படியா, சரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு நம்ம கொஞ்ச நாள் டிராவல் பண்ணித்தான் அந்த அனுபவத்தை நம்ம உணர முடியும். இதில் நிறைய பேர் நண்பர்கள் உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து இந்த அளவில் நான் என்னுடைய கருத்து சாராம்சத்தை சொல்லி நிறைவு பண்ணுறேன். நான் நிறைவு பண்ணுறதுடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள்லாம் மனம் திறந்து உங்களுடைய பகுதியை நீங்கள் பேசணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா இது வந்து ஒரு மெயினான சப்ஜெக்ட், எவ்வளவுதான் புரிஞ்சாலும் இதுல தான் நம்ம திரும்ப திரும்ப லாக் ஆகிட்டே இருக்கோம், சில எண்ண உணர்வுகளில் சிக்கிக்கிட்டு பட்டாத பாடு போறோம். நீங்க அதுல இருந்து அதனுடைய அழுத்தத்துல இருந்து எப்படி எல்லாம் விடுபட்டீங்க, அது எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இந்த உடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, சில விஷயங்களுக்கெல்லாம் ரெண்டு மூணு நாள் கூட பாதிச்சிருக்கிறோம், பிறகு முதல்ல அதுல இருந்து ஒரு தளர்வு நிலைக்கு வரோம், அந்த மாதிரிலாம் ஏற்பட்ட அனுபவங்களை நீங்க உங்களுக்கு ஏற்பட்டதை இன்னொருத்தருக்கு சொன்னீங்கன்னா இதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இதில் அன்போடு வாங்கன்னு உங்களை கூப்பிடுறேன். உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், அல்லது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணலாம். இது சம்பந்தமாக இந்த ரசாயன மாற்றம் சம்பந்தமாக நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறத, நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, கேள்விகளை கேளுங்க அப்படின்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க, கம்பராஜன் ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. நம்ம இந்த புரிதலுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் மனசுல வந்து தாக்கி ஒரு படவிட போறப்ப வியர்க்கும், ஒரு பதட்டம் மனசுல வரும், அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஒரு உடனே வந்து வயிற்ற கலக்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கும், காலையில நடுங்கிற மாதிரி இருக்கும், ஒரு பதட்டம் வந்தாங்க. நம்ம இந்த ஜூம் மீட்டிங் கட்டின முன்னே ஞான முகாம்ல பிறகு அப்படியே படிப்படியா என்ன ஆச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி அலை வருது, ஆனா அலைய உட்காந்து எப்ப சரியான பாத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், அதை சரியாயிருந்து நம்ம போயிட்டே இருக்கோம். குளத்துல இருந்து குளத்தையே குளத்துக்கிட்டே நிக்கிறது இல்லை,
அடுத்த அடுத்த கல்லு விடுவோம் நம்மளுக்கு தெரியுது, ஆனா நம்ம குளத்துக்கிட்டே நின்னு அதை அலை சரியாகுதான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிட்டே இருக்கும். அதாவது எப்படின்னா ரசாயன மாற்றம்ங்கிறது ரொம்ப வந்து ஒரு 100% இருந்த இடத்துல ஒரு 5% இருக்கு. அதுவுமே என்ன ஆயிருதுன்னா என்னுடைய அனுபவத்துல தங்க சூடுன்னு சொல்றமா ஐயா சொல்லுவாங்க, அந்த மாதிரி உடனே தங்க சூடு மாதிரி டக்குன்னு மாறிடுது. இரும்பு சூடு இல்லாம தங்க சூடு மாதிரி நீடிப்பு சுத்தமா இல்ல. ரெண்டாவது இதை நம்ம செய்யறப்ப இத இந்த ரசாயன மாற்றங்கிறதும் நடக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறப்ப அதையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த செயலுக்கு மாறுறப்ப ரசாயன மாற்றமே ரொம்ப பிலோ ஆவரேஜ் கீழே வந்துருது. நல்லா தெரியுது, நல்லா தெளிவா தெரியுது. எல்லா மகிழ்ச்சியும் அப்படித்தான், துக்கமும் பதட்டமும் கஷ்டங்களும் அப்படித்தான். ஆனா அது இல்லாம இருக்க முடியாதுங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் இதுல உள்ள மெயின் கோர். கண்டிப்பா அது நல்லா தெளிவா வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா துக்கமோ கஷ்டமோ வரத்தேன் போகுது, பிரச்சனைகள் வரத்தேன் போகுதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் நீங்க சொன்ன கடல்ல அப்படி லேசா தலைய குனிஞ்சோம்னா மேல போயிருந்தால. எங்களுக்கு சின்ன பிள்ளையிலே சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம். எனக்கு தெரியும், எனக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். பட் இதுக்கு அதுக்கு கம்பேர் ஐயா சொன்னதை வச்சுதான் நம்ம இப்படி குழந்தைகிட்டா போயிடும் தெரிஞ்சு வச்சிருந்தேன். தவிர அதோ அகத்தோட கொண்டாந்து அதை கம்பேர் பண்ணி பாக்குறது அது நிறைய அது வந்து அந்த மாதிரி. இன்னொன்னு என்னன்னா செய்யறத வந்து நம்ம திறம்பட செய்ய ஆரம்பிக்கிறப்ப முதல்ல வந்து எனக்கு சுதந்திரத்தனம் போயிடுச்சியா, ஒரு வருஷமாவே காலையில நம்ம எந்திரிச்சு கடமையில முடிச்சுட்டு நீட்டா குடிச்சு, அதாவது என்ன ஒரு ஸ்லாக்னஸ் சொல்லணும், அப்புறம் பாப்போம் தள்ளி போற மனப்பான்மை குறைஞ்சிருச்சு. ஆமா, அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கிளாரிட்டி ஆஃப் ஒர்க், நம்மளுடைய செயல் திறன் சொல்றோம்ல, வெளியே போறது வர்றது பேசுறது எல்லாமே என்னன்னு சொல்ல போனா நடை உடை பாவனை அத்தையும் மாறி இருக்கு ஒரு வருஷத்துல எனக்கு. ஆமா, ரொம்ப அருமையா மாறி இருக்கு. அப்ப நீங்க உங்க கருத்து கூட சொல்லணும், நம்ம வெற்ற கறியெல்லாம் நல்ல கறியாவே வெட்டிக்கிட்டு இருக்கோம். அது வந்து இது நல்ல கறி இது கெட்ட கறிக்கு வேலையில் எல்லா கறியும் எல்லாமே நல்ல கறி தான், அவ்வளவுதான். ஆமா, அந்த மாதிரி தான் வெட்டிக்கிட்டு இருக்கோம். அது நல்லாவே இருக்கு. மொத்தத்துல என்னை பொறுத்தவரை மரணம் ஒன்று நிகழப்போகுதுங்கிறது பிறப்பன்றைக்கு முடிவான ஒன்று. அதை நல்லா நம்ம புரிதல் மூலமா ஆக்குபை பண்ணி அதை அக்செப்டன்ஸ் வந்த பிறகு மரண பயம் சுத்தமா இல்லை. எப்போ இருக்கா நிகழப்போகுது நம்மளுக்கு என்ன, அது வர்றப்ப நம்ம இருக்க போறது இல்லை, நம்ம இருக்க வர அது வரப்போறது இல்லை, தெளிவாயிடுச்சு. லைஃப் அப்படியே ஜாலியா போயிட்டு என்டர்டைன்மெண்டா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சில சில பிரச்சனைகள் பாதிக்காதுன்னு நம்மளா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டமே பாதிக்கதே நினைக்கிறோம், அது தவறு. நம்ம இப்ப புரிதலுக்குள்ள வந்துட்டோம், ஞானி ஆயிட்டோம், ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டோம், ஆனா நம்மளுக்கு பாதிப்பு வருதே நம்ம அங்கேயும் முரண்படுறோம். அது தப்பு, பாதிப்பு வரும், ஒரு பிரச்சனையும் வரும், அதுக்குள்ள சாராம்சத்தான் அதுக்குள்ள வெயிட்டேஜ் இருக்கும். அது வந்து அதை வந்து அத அதை தூக்கி அப்படி வீசுற அப்படி இந்த இது சொல்லுவாங்க ரிலே ரேஸ் மாதிரி அப்படியே கொண்டு குடுத்துக்கிட்டே ஓடிக்கிட்டே அது வாட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி போயிருது, அந்த மாதிரி போயிருது. நம்ம எதுக்காம இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு வாழ்க்கை. ரொம்ப வந்து அதாவது இதை எப்படி சொல்றேன்னா ஒரு பஞ்சு பஞ்சு இது பஞ்சு காத்துல பறந்து வரும்ல, இந்த சின்ன பிள்ளைகள்லாம் காந்தி தாத்தான்னு பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு டோட்டலா. குறைஞ்சே போச்சு, குறைஞ்சே போச்சு. என்னன்னா நல்ல அனுபவங்கள் வந்து நம்ம ஞான முகாமே சரி, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தையும் அவங்க படுற இந்த ஓசிடி பிரச்சனை எங்க வீட்டுல இருக்கு, ஆனா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியல, மருந்துதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு சொல்லி முயற்சி பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மொழியை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா நான் அன்னைக்கு போன வாரம் போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன், ஹாரிங்டன் ரோட்ல சென்னையில் சேத்துப்பட்டுல. நீங்க சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்க 20-24 வயசு ஒர்க் பண்றவங்க, ஐடியில ஒர்க் பண்றவங்க பாவமா இருக்கு. பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. அவங்களுக்கெல்லாம் இதை கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்க சும்மா டாக்டர்ஸ் நம்ம முத்துமாரையா கூட ஒரு இதை பண்ணேன்னு போட்டிருந்தாங்க. எஸ்ஆர்எம் காலேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு போட்டிருந்தாங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாதிரி இத அந்த மாதிரி குடும்ப நலன் நண்பர்கள் நட்பு நலன் இதெல்லாம் கொண்டு போய் இதுல சேர்க்க சேர்க்கதான் இன்னும் வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்மளுடைய இந்த அதாவது ஐயாவுடைய புரிதல் போக போக வாழ்க்கை மேம்படும். அனைவரும் இத வந்து
கேள்வியை யோசிக்காம ஃப்ரீயா என்ன வேணாலும் நீங்க கேளுங்கன்னு சொல்றோம். அதனால எல்லாரும் ஃப்ரீயா பேசுங்க, மாந்திர இருந்து பேசி உங்களுடைய பிரச்சனைகளையும் சொல்லுங்க. வேணுங்கிறப்ப அதாவது கொஸ்டின் கேட்காம விட்டோமா நம்ம அன்னைக்கு தான் முட்டா, கேட்டோம்னா அன்னைக்கு தான் முட்டாள் மாதிரி தெரியும். கேட்காம விட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் முட்டாளாவே இருக்கும் தெரியாம. அதனால கேட்டுருங்க. குடும்ப உறவுகள் மேம்படணும், நட்பு உறவு, குழந்தைகள் உறவு எல்லாம் மேம்படுறதுக்கான நம்ம பகவத் மிஷன் எல்லாம் பயன்படுத்துங்க. அதுக்கான எல்லாமே நம்ம செய்ய காத்திருக்க முடிந்த அளவு எல்லா அன்பர்களும் குடும்ப உறுப்பினர்களும் அதை பயன்படுத்த மாதிரி கேட்டுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றிங்கய்யா. நல்ல சப்ஜெக்ட், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வணக்கம். நன்றி கம்பராஜன் மாமா அவர்களுக்கு. வணக்கம். நன்றி. ரொம்ப நன்றி மாப்பிள்ளை அவர்களே. வணக்கம் மாமா. ரொம்ப சந்தோஷமா பேசினாரு, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது நம்ம வினோத் வந்திருக்காரு. வினோத் சேலத்துல இருந்து, இவர் நம்ம தம்பி. தம்பி வினோத் வாங்க பேசுங்க. வினோத் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வினோத் ஹலோ ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வினோத் சொல்லுங்க. இன்னைக்கு சொன்னது நல்ல ஒரு புரிதலுங்கய்யா. என்ன விஷயம்னா, நல்லா புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த கடைசி இந்த இதுல வந்து நிறைய பேர் கொஞ்சம் டவுட் எல்லாத்துக்குமே கண்டிப்பா உண்டு, எனக்கு இருந்தது. இத தெளிவு வந்த பிறகுதான் வந்து நல்ல ஒரு புரிதல் வந்திருக்குதுங்க. அதை பத்தி எப்படி சொல்றதுன்னா, நானும் இதுல என்ன ஒரு குழப்பிட்டு இருந்தேன்னா, நல்லா அகத்துக்கு எதுவும் பண்ண வேணாம்னு நல்லா தெரிஞ்சிட்டாலும், ஒரு இப்ப எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒருத்தர் பார்த்து நேர் நேரம் பேசும்போது எனக்கு ஒரு கூச்ச சுவாபம் வரும். கூச்ச சுவாபம் வந்த உடனே நம்ம அகத்துக்கு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னாலும், அது மீண்டும் மீண்டும் இருக்கும் போது எனக்கு ஒரு தாட் வரும், நம்ம ஏதோ தவற ஏதோ பண்ணிட்டு இருக்க மாட்டேது, அதனாலதான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. அப்ப நம்ம அகத்துல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை திரும்ப 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 சுத்திக்கிட்டே இருப்பேன். அப்ப ஏதோ ஒண்ணு தப்பு பண்றோம், நம்ம அகத்துல ஏதோ பண்றதுனாலதான் இதாவதுன்னு அப்படியே சுத்திக்கிட்டே அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பேன். அப்புறமேட்டு ஒரு கட்டத்துலதான் வந்து ஒரு படிப்படியா குறைஞ்சு ஒரு டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான், அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி உடனே வீடியோ பாக்குறது, இல்ல நீங்க சொன்ன கருத்தெல்லாம் என்ன சொன்னீங்க அப்படி இப்படின்னு கேட்கும் போது நமக்கு ஒரு புரிதல் வந்தது. அத எவ்வளவு நேரம் அது போராடினாலும் கடைசியா ஒரு தெளிவு வந்தோம்ல, இவ்வளவு நேரம் நடந்தது போறாம அது அதுவா நடந்தது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டெப் ஸ்டெப்பா, இப்ப ஒரு நாள் போராடிட்டு இருந்தது வந்து ஒரு 8 மணி நேரம் ஆனிச்சு, அப்புறம் 5 மணி நேரம் ஆனிச்சு, அப்புறம் 2 மணி நேரம் ஆனிச்சு, அப்படி படிப்படியா குறைஞ்சது. ஆனா இது குறைஞ்சதுமே வந்து நான் ஒன்னும் விழிப்புணம் ஏதோ இது பண்ணி குறையல, அதுவும் நேச்சுரலாவே தான் குறையுது, நான் ஒன்னும் எதுவும் பண்ணலங்கிறது ஒரு புரிதல் வந்தது. இதுமே வந்து நாமள சீக்கிரம் டைமிங் எல்லாம் குறையணுங்கிற முயற்சி எடுத்தாலும் அதுவும் ஒரு போராட்டமா ஆகுங்கிறது என்னோட கருத்து. அதுதான் இப்ப நம்ம சொல்றோம், பல பேர் சொல்லிக்கிறாங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எனக்கு புரிஞ்சுல ஏன் நடக்க மாட்டேங்குது, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே போதும். அப்புறம் இன்னொரு டவுட் இருந்தது கடைசியா எனக்கு என்னன்னா, இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்ச உடனே இப்ப எனக்கு ஒரு ஆள் பார்த்தோன்னே ஒரு கூச்ச உணர்வு வந்த உடனே உடனே அது போகணும், உடனே நம்ம புறத்துல என்னவோ அதை மட்டும்தான் பேசணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நம்ம தெரிஞ்சு புரிதல் வந்துடுச்சு, வந்த உடனே நம்ம அந்த அகத்துல உடனே சரியாயிடணும், புறத்துலதான் கவனம் இருக்குங்கிற இது இருந்து அதை வந்து ஒரே நாள் புரிஞ்சுக்கிட்டோம் ஒரே நாள்லயும் நடக்குங்கிறது நேச்சுரல் கிடையாது. அது வந்து ஒரு கொஞ்ச நாள் டைம் எடுக்கும், அது காலம் அப்படியே போக போக அது நேச்சுரலா தான் நடக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் நான். உடனே ஒரு பயம் வந்தாலும் அது உடனே போயிடணும், உடனே நம்ம
பேசுறது என்னவோ அதுதான் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வச்சிருந்தேன், அது தவறான எண்ணங்கிறது இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த கான்செப்டே விட்டுருங்க, நமக்கு வேலை இல்லையா, அதெல்லாம் முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் எப்ப பேச தோணுதோ அப்ப பேசிக்கிறோம்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த இப்ப நீங்க சொன்ன வாய்ப்பே இல்ல, அதாவது நமக்கு நேர் நம்ம என்ன நமக்கு நேரடியா தெரியணும்னு நாம எதிர்பார்க்கறோம். அதான் நேரடியாவே அந்த நமக்கு அந்த அந்த இருக்கிற பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடணும்னு எதிர்பார்க்கறோம். நமக்கு நேரடியா நம்மளால விடுபடுறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. நமக்கு தெரியுதுன்னு நம்ம அதோட பந்தப்பட்டு இருக்கிறோம் தான் அர்த்தம். எப்போ நாம நம்மள அறியாம விட்டுட்டு போறோமோ அப்பதான் அது நம்ம விட்டுட்டு போகுது. போராட்டம் அதிகமா ஆகிட்டே இருக்குது. எவ்வளவு நேரம் போராடணும்னா ஒரு கடைசி கட்டத்துல நமக்கு ஒரு தெளிவு வரும், அந்த தெளிவுல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு பாக்க வேண்டிய. இந்த தடுமாற்றம் நிறைய பேருக்கு இருக்கும், அத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதுங்கிறது என்னோட. அதனாலதான் எல்லாத்தையும் பேச சொல்றதே நான் சொல்றேன். இந்த இது வந்து எனக்கு இருந்தது, இப்ப அந்த அந்த தடுமாற்றத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். எனக்கு இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ஒரு புரிஞ்சது, நல்லா புரிதல் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா சொன்னீங்க வினோத், நன்றிங்க. வினோத் ரொம்ப அழகா தன்னுடைய இதுல அவர் எப்படி பார்த்தாருங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்தது ரெண்டு மூணு பேர் வந்தாங்க. முருகேஸ்வரி அம்மா நீங்க பேசுங்க. ஐயா கேக்குதாங்க? கேக்குதுங்கம்மா, கேக்குது. நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் வந்து உடனே டெஸ்ட் பண்ணி பாக்குறது, எண்ணங்கள் வரும் வந்த உடனே இது தாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற இதுலயாவது கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்குறது. அப்புறம் திருப்பி தாட்டு வரும்போதெல்லாம் இப்படி வேற இதுலயாவது கான்சென்ட் பண்ணி என்னடா மறுபடியும் தாட்டு அப்படின்ற ஒரு அந்த ப்ரெஷர் வருது இங்கயா. அப்புறம் என் ஃப்ரெண்டு கூட சொல்றாங்க இப்படிதான் மூணு மாசத்துக்கு ட்ரை பண்றவங்க ஃபுல்லா கோவம் மறுபடியும் பயங்கரமா திருப்பி பொங்கி எழுமா, அதனால நானே விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க நீங்க சொல்றது மறுபடியும் அது ப்ராக்டிக்கலா வரும்போது அந்த இது தாட்ட அது என்ன சொல்றீங்க அந்த எதிர்பார்ப்பு அந்த நேரம் வருதா, அது ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா இன்னமும் அந்த இடத்துல. நீங்க வந்து முடியாது, நம்மளால நம்ம அறிவாளித்தனத்துனால இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம இப்ப இருக்கிற இந்த ஃபீலிங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நீங்க முழுக்க ஒத்து போறது தோத்து போறது எப்படி கூட வச்சுக்கலாம். இது எப்படிதான் இருக்கும், இதை நம்மளால ஒண்ணுமே நம்ம அறிவாளித்தனத்தால பண்ண முடியாது, மாத்திர தகுதியே நமக்கு கிடையாது. நீங்க எந்த காரணம் ஃபெயில் ஆகுறீங்களோ ஃபெயில் ஆகுறீங்கன்னா அதுக்காக அந்த ஃபெயில் ஆன மறைஞ்சு போயிருக்கிறதுக்கு இல்ல, நீங்க பரிபூர்ணமா ஃபெயில் ஆயிட்டு நீங்க விட்டுருங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டு விட்டுனீங்கன்னாதான் அதுவா தான் மாற்றம் நிகழ முடியும், நாமளா கொண்டு வர முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் சொல்றேன், நமக்கு நேரடியா தெரிஞ்சு மாற்றம் நிகழாது. நீங்க அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போன மாட்டி அது உங்களை அறியாமே பாத்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க அதுவும் போயிருக்கும், அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், அப்படித்தான் நடக்கும். ஐயாப்பா எனக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு கேட்கறேன் சொல்லுங்க. புறத்துல வந்து நமக்கு முரண்பாடான ஒரு சூழ்நிலை நடக்குது, நம்ம வந்து எதிர்பார்க்கிற மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேசணும், இல்ல நம்ம சொல்றத கேட்கணும், நம்ம கூட ஒர்க் பண்றவங்களோ இல்ல நமக்கு கீழே ஒர்க் பண்றவங்களோ நம்ம சொல்றத கேட்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில பாலிசிஸோ சில தாட்ஸோ வச்சிருக்கிறாங்க, அவங்க நினைக்கிறபடிதான் சில விஷயங்கள் செய்யறாங்க. அப்படிங்கும் போது வந்து நம்மளால ஓனருக்கும் நல்லபடியாக ஆக முடியல, இவங்களுக்கும் நல்லபடியாக ஆக முடியல. எனக்கு என்னன்னா கொலீக்ஸ டிபெண்ட் பண்ணியும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓனர் சொல்லிட்டு போயிருவாங்க, ஓனர் வந்து நமக்கு ஒரு ரொம்ப தோழரா ரொம்ப ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், ஓனர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு, நான் இருக்கிற இடத்துல எனக்கு ஓனர் வந்து என் ஃப்ரெண்டு. பட் இருந்தாலும் வந்து என்னையால வந்து யாரோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன், எனக்கு வந்து லோன் தனியா எல்லாம் எனக்கு இருக்க முடியாது. ஆனா எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, நம்ம கடை மாதிரி பார்க்கணும், எது நடந்தாலும் சட்டம் போடணும், இல்லை நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா நான் சொல்றது சில நேரம் இந்த பிள்ளைய கேட்க மாட்டாங்க, ஓனர் சொல்றதையோ இல்லை நான் சொல்றதையோ. அதை வந்து அங்க போய் சொல்லிட்டோம்னா இவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, என்னைய ஒதுக்கி வச்சுருவாங்க, இல்ல இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அதை பத்தின சிந்தனைகள் வருது, கவலைகள் வருது, இதை சொல்லாம விடுறதா இல்ல சொல்றதா உண்மையே சில நேரங்களில் கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. அதாவது நீங்க வந்து என்ன பண்றீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா ஓனர் வந்து உங்களை ஓனர் ரேஞ்சுக்கு பொறுப்பா கொடுத்து பாத்துக்கங்கன்னு கொடுத்துருக்கிறார், கரெக்டா? நீங்க உங்க வேலையை பொறுப்பா கொடுத்து பாத்துக்கிறாருன்னா
நீங்க கீழே இருக்கிறவங்க கிட்ட வந்து அவங்களுடைய வேலைய புரிய வச்சு அவங்களுக்கு தட்டி கொடுத்து ஓரளவுக்கு ஒரு மேனேஜ் ஃபுல்லா பண்ணி வேலை கிடாத அளவுக்கு வேலை வாங்குற கலையே தான் நீங்க கத்துக்கணும். அந்த வேலைக்கு அதாவது வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில ஹெல்ப் பண்றதுங்கிறதெல்லாம் வேற. மற்றபடி வேலையில நாம காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா டோட்டலாவே கெட்டு போயிரும்ல. அவங்க இப்ப அப்படிதான் என்னைய வந்து எமோஷனலா என்னைய வந்து இது பண்றாங்க. நீ இந்த மாதிரி இவங்க பிஹேவ் பண்ணாங்கன்னா நம்ம நம்ம இவங்க இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஒதுக்கி எடுத்துக்கிடுவோம், அப்பதான் இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது மாதிரி நம்மள வந்து இது பண்றாங்க. நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா இதுல வந்து தெரியலன்னா என்னதான் வந்து உனக்கு கேள்வி கேட்பது உனக்கே. அதனால நீங்க அதையே சொல்லுங்க, நீங்க இப்படி தொடர்ந்து இருந்தீங்கன்னா நான் சொல்றதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. ஏன்னா நீங்க வருத்தப்பட்டாலும் என்னால வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் நிர்வாகத்துக்கு சரியா இல்லைன்னா நிர்வாகம் தொடர்ந்து எனக்கும் சம்பளம் தர முடியாது, உங்களுக்கும் தர முடியாது, வேலையும் செய்ய முடியாது. அதை முடிவு பண்ணிக்குங்க. அதாவது ஒர்க்ல காம்ப்ரமைஸ் இல்லை. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, எப்படி செய்யலாங்கிற ஐடியா வேணுமா அதை சொல்லு, அதை எப்படி எளிமையா செஞ்சு தரலாம். இல்ல யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் கலந்து ஒரு நாளைக்கு எனக்கு வர முடியல இன்னைக்கு நீங்க இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம், ஒருத்தர் மாத்தி விடலாம், அதெல்லாம் செய்யலாம். தவிர ஒர்க்குக்கே காம்ப்ரமைஸ் பண்றதுன்னா இதை எப்படி வேலை செய்யறது அப்படி? அப்படிதாங்க. ஓனர் இருக்கும் போதே சும்மாவே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் ஓனர் ஃபோர்ஸ் பண்ணி இல்ல காலங்காத்தால நீங்க இப்படி உட்காந்துருக்கீங்க, சும்மா உட்காந்துருக்கீங்க, மத்தியானம் கூட ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி சேசுவாங்க. நீங்க வந்து ஒர்க்குக்காக காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க அப்புறம் வந்து உன்னை பார்த்து சொல்லி என்ன ப்ரோஜனம் ஓனர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? இவ்வளவு சம்பளம் இல்ல உன்னையதான் என்னுடைய ஈக்குவல் ரேங்க் கொடுத்து உன்னை உட்கார வச்சிருந்தா நீ சரியா இல்ல, அப்புறம் உனக்கு எதுக்கு இங்க உட்கார வச்சிருக்கிறதுன்னு தானே கேட்பாரு. இல்லைன்னா உங்களை மாத்திரி வேற ஆளதான் போடணும். அவங்களுக்கு மாத்திரக்கு ஆள் இல்லாததுனால. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் பண்ணி கொடுத்ததுனால என்னை பிடிச்சு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு திருட்டு நடந்ததை கண்டுபிடிச்சு கொடுத்தேன் அவங்களுக்கு. இல்ல நீங்க வந்து உங்களுடைய இங்க என்ன நேச்சருங்கிறது நீங்க தெளிவா முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால வந்து அவங்களுக்காக நம்ம வருத்தப்படுறதுங்கிறத விட சரியான வேலை செய்யலன்னா நாம அத சரிப்படுத்த வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையே. இல்லைன்னா நாமளே வந்து தப்பு பண்ற மாதிரி இல்ல அர்த்தம் அது? ஆமாங்க, ஆமாங்க. இவன் வெறியா சரியா வேலை செய்யலங்கிறதுக்காக ஓனர்கிட்ட இருந்து நம்ம இவனை காப்பாத்தணுமா? அது எந்த வேலை நியாயம்? அதாங்க நான் சொன்னேன்னா அவங்க கொடுக்கற சம்பளத்துக்கு போதும், சரியா வேலை செய்யணும்ல. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஓனருக்கு போதும் இவ்வளவு வேலை செஞ்சா போதும், அவங்க கொடுக்கற சம்பளத்துக்கு இவ்வளவு பண்ணா போதும் அப்படி அந்த மாதிரி பேசுறாங்க. நீங்க நட்பா பழகிறதுங்கிறது வேறமா, அது வேற. மத்தபடி வந்து ஒர்க்ல எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இந்த ஒர்க் இல்லைன்னா நீங்க வந்து ஒரு நாளைக்கு லிஸ்ட் ஆஃப் ஒர்க்கை இவ்வளவு சொல்லிடுங்க, இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நீ என்ன கூட பண்ணு, அவ்வளவுதான். சீக்கிரம் முடிக்கிறியா? முடிச்சுட்டு அது என்ன முடிக்கிறியோ முடிச்சுட்டு நீ ப்ரோகிராம் வேற வேலை இருந்தா கூட பாரு. ஏன்னா எனக்கு இதை முடிச்சிடணும்னு நீங்க ஒரு கமிட்மெண்ட் ஒர்க்கை கொடுத்துருங்க. காத்தாலே சொல்லிவிடுங்க, நாளைக்கு உனக்கு இந்த ஒர்க் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்ப நீ என்ன பண்றியா பண்ணுங்க. அதை நீங்க கணக்கு போட்டு இவ்வளவு நேரம் வர அளவுக்கு ஒரு ஒர்க்கு கணக்கு ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருங்க. அவங்க ஒர்க்னு ஒர்க்கை பிரிச்சு கொடுத்துட்டு இதுல என்ன பண்ணுமோ பண்ணி முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் பேசுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி எதாவது தவிர மற்றபடி வந்து நிர்வாகம் எதிர்பார்க்குற வேலைக்கு செய்யறது தான் வேலையால வச்சிருக்குது. அதை பார்க்கறது தான் உங்களை மேனேஜர்னா உங்களுடைய ஓனருடைய தகுதிக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்க அதுல காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா டோட்டலா அவுட் ஆயிடும். நீங்க வந்து மாத்திக்கணும். உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓனர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த வேலையை வாங்கக்கூடிய தன்மைக்கு உங்களை நீங்க அறிவை பயன்படுத்தி செயல்படுறதுக்கு வாங்க, அவ்வளவுதான். சுதீஷ் கேஸ் வந்திருக்காங்க, ஐயா சொல்லுங்க. சுதீஷ் சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? ஐயா கேக்குது, சொல்லுங்கய்யா. வணக்கம், நான் லக்னோல இருந்து பேசுறேன். வணக்கம் சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நினைவு வந்து ரொம்ப நாள் ஆச்சு பேசி கூட அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சொல்லுங்க சார். அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் புரிஞ்சிருக்கு. உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். நான் வந்து ஊர்ல இருக்கும் போது பைனான்சியல் கிரைசிஸ்ல இருக்கும் போது எனக்கு வந்து சைனஸ் மாதிரி வரும். இப்ப திரும்ப அதே மாதிரி சேம் சிச்சுவேஷன் தான். அந்த சைனஸ்ன்ற ப்ராப்ளம் வந்து இப்ப கண்டினியூஸா அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கு. அதாவது எனக்கு வந்து இந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் போது அந்த மாதிரி வரும். ஒர்க் ப்ரெஷர்ல
ஒரு இன்செக்யூர் ஒரு பாதுகாப்பு, அதாவது நீங்க பாதுகாப்புற தன்மையில இருக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிச்சிருது. ஆமா ஆமா இப்ப திரும்ப அந்த மாதிரி, ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒருத்தவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க, ஐடிசி ஸ்பான்சர் பண்ண. அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்ப என்னன்னா அவங்க ஸ்பான்சர் வந்து இதாயிடுச்சு, நிப்பாட்டிட்டாங்க. சரி, ஆனா என்ன வேலையில தான் வச்சிருக்காங்க. அவங்க கொடுத்திருக்க வேலை வந்து நடக்க மாட்டேங்குது. நடக்க மாட்டேங்குதுன்னா எனக்கு என்னமோ, நான் சும்மா வேலை செய்யாம சம்பளம் வாங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நான் வாங்குற சம்பளமே சம்பளம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனா அந்த என்னோட எஃபோர்ட் இல்ல அதுல அதிகமா. ஒரு 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 சூப்பர்வைசரோட ஒர்க் தான் நான் ஒரு மேனேஜரா வந்து பண்ணிட்டு இருக்கேன். அந்த இதுல வந்துட்டு அதனாலயா என்னன்னா தெரியல, பின்னாடி இல்லாம இருந்தது திரும்ப அப்படியே திரும்ப வந்துருக்கு. இப்ப நீங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கே நீங்க திருப்தி இல்லாம இருக்கீங்க பாத்தீங்களா. இப்ப நீங்க சொல்றது என்னன்னா, ஒரு மேனேஜருடைய ஒர்க் பண்ணாம ஒரு அடுத்த கீழ் ரேங்க்ல இருக்கிறவருடைய ஒரு ஒர்க் தான் நான் பாக்குறேங்கிற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. சோ நீங்க அன்சாட்டிஸ்பைடா தானே இருக்கிறீங்க. ஏதாவது வாங்குற சம்பளத்துக்கு நம்ம வேலை செய்யலங்கிறதுதான் இங்க மெயின் கான்செப்டா நீங்க ஃபீல் பண்றீங்க மொத்தமா. அதாவது உங்களுடைய வேலையில உங்களுக்கு திருப்தி அளிக்கல. ஆமா, எது கிட்டத்தட்ட வந்து அன்சாட்டிஸ்பைடு தானே. ஆமா ஆமா, நிறைவில்லா தனம் தான். போறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு இல்லையா, ப்ராஜெக்டும் போயிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் தோணுது இல்ல. என்ன பண்றது நீங்க பாருங்க, உங்க அளவுல நம்ம வந்து இன்னும் உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குதோ சரியா செய்யணுமோ அதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதனால நீங்க சரியில்லைன்னு நினைச்சுக்காதீங்க, அவ்வளவுதான். அதிகமா இருக்கும் உள்ள போம் சாப்பிடும் போது நடந்துட்டே இருக்கும், கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரசிச்சு வச்சு சாப்பிட அந்த இது இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஒர்க் ப்ரெஷர் கிடையாது, ஒர்க் ப்ரெஷர் நல்லா தெரியும் எனக்கு, ஒர்க் ப்ரெஷர் கிடையாது. ஆனா அந்த இது இருக்கு எனக்கு, சுகம் இல்லாம இருக்க வரட்டும் நெட் ரொம்ப வீக்கா இருக்கு போல இருக்கு.
வாய்ஸ் ஒரு கால்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஆகும்போது தட சரியாயிடும். சரி சரி சரி. இருந்தாலும் அந்த பிசிக்கல் சஃபரிங் இருக்கு. பிசிக்கல் எனக்கு பெரிய சஃபரிங்ன்றது கூட கிடையாது. பக்கத்துல இந்த மாதிரி சிச்சுவேஷன், இந்த கொரோனா அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஸ்னீஃபிங் பண்ணிட்டு இருக்கிறது வந்து மத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டடா இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஒரு பாத்ரூம் கீதான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு மணி நேரத்துக்கு போய்க்க போய் எல்லாத்தையும் ஒரு கரைச்சி பிரிச்சு பிரிச்சு எல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டு வந்து உட்காருங்க, அவ்வளவுதான். வேற என்ன கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கு. இல்ல ஒர்க் பண்ற நேரத்துல அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. இந்த ஏதாவது ஒரு அந்த ரன்னிங் நோஸுக்கு ஏதாவது ஒரு மருந்து இருந்து ஏதாவது எடுத்துக்கணுமா, பிசிக்கல் சஃபரிங் எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். சரி, அவர் ஏதோ ஐயாவது ப்ராப்ளமா இருக்கு. அடுத்தது பரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐயா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க உங்க கருத்து சொல்லுங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா? ஆ கேக்குதுங்க. இப்போ இந்த இது ஆக்சுவலா உங்ககிட்ட நான் ஒரு ரெண்டு மூணு தடவை போன்ல கூட பேசியிருக்கேன் டவுட்காக. ஆமா, எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்போ இந்த மனசுல வர்ற பிரச்சனைக்கு நம்ம வந்து அதை போட்டு ஒரி பண்ணிக்காம அப்படியே விட்டா கடந்து போயிரும்னு சொல்றீங்க இல்லைங்களா? எனக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி செஸ்ட் பெயின் நைட்ல திடீர்னு வர ஆரம்பிச்சது. சரி, அதை நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் போயிட்டு இசிஜி எல்லாமே எடுத்துட்டு எல்லாமே நார்மல் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டு அப்பப்போ அடிக்கடி வரும். நான் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல 4 தடவை இசிஜி எடுத்துருவேன். அது மாதிரி எனக்கு அப்பப்போ செஸ்ட் பெயின் வந்துட்டே இருக்கும். போய் செக் பண்ணுவோம், எல்லாமே நார்மல்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ட்ரெட்மில்ல ஓடி அந்த ஹார்ட் பீட்டை வந்து செக் பண்ணுவாங்க. எல்லாமே வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்ட் நார்மலாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பெயின் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் ரியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வர பெயின் வந்து இட்ஸ் நாட் ரியல் பெயின். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த செரோட்டோனின் ஹார்மோனோட வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ அது அன்பேலன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த பெயின் அதிகமாகும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்ஆர்ஐன் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க ஆக்சுவலாக, செலக்டிவ் செரோட்டோனின் ரிப்யூட்டிக் இன்குபேட்டர்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெயின் வரும், பட் கம்மியாக இருக்கும் பெயின், அப்படியே போயிடும். இப்போ நம்ம இந்த ஐயாவுடைய புரிதலை இந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? உடம்புக்கு எதிராக செய்யற மிகப்பெரிய கொடுமை. பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம போறோம், இல்ல தொழிலுக்காக போறோம், அது அடுத்த கட்டம். பட் வந்து இயற்கையான உடல் அக உள் உறுப்புகளுக்கு மிக மிக டேஞ்சரஸ் வந்து நைட் ஷிப்ட் வொர்க். வருமானம் சம்பாதிக்கிறது வேற, நான் அதெல்லாம் தப்பா சொல்லல. ஆனா வந்து நீங்க விடிய விடிய கண்ணு முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவும் ஆகக்கூடாதுங்கிறது இயற்கை விதி கிடையாது. அது இயற்கை விதிக்கு எதிரான செயல், அவ்வளவுதான். புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா? நீங்க உங்க வருமானத்தை கம்மி பண்ணுவீங்களோ இல்ல இருக்கிறது வேற தொழிலை மாத்திக்குவீங்களா என்ன செஞ்சுவீங்களோ அது உங்க அது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா? நம்ம ஆரோக்கியத்துக்கு எடுத்து என்னதான் வாழ போறோம், ஏதோ ஒண்ணு அது அதை நான் சொல்றது, அது எப்படி மாத்திக்கணுமோ எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணுமோ இல்ல இருக்கிறதுல கம்மியா இருக்கிறதுல நிறைவா வாழ்ந்துக்கணுமோ அது என்னங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் திங் ஓகேங்களா? நைட்டு வந்து 9 மணிக்கு 9:30 பெட்ல படுத்துக்கணும், தூக்கம் வருதோ வரலையோ. காத்தால 6:30 வரலாம், நீங்க தூக்கம் வரலனாலும் போறாலும் ஃபுல் டிம் இருட்டுல நீங்க படுத்துருங்க, ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட்ல இருங்க. மொல்ல பழகி அந்த மோடு உடம்பு செட் ஆகி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த மாதிரி தூங்குறதுக்கு ஒரு 2-3 மாசம் பழகினீங்கன்னா உங்களுடைய தூக்கத்தோடைய அளவு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு மேலே வாரம் 2 தடவை ஆயில் பாத்து மண்ணில் எர்த்திங்னு சொல்லி நம்ம ஏற்கனவே இந்த கொஞ்சம் டாக்லாம் சம்பவமாக பேசிக்கிறோம், மண்ணில் எர்த்திங் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் சைட் சப்போர்ட் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து உடம்பு வந்து நல்லா இன்னும் அந்த மைண்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் எர்த்திங் பண்ணணும்னு ஒரு கான்செப்ட்லாம் கூட சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த நீங்க சொல்ற அந்த செரோட்டின் வந்து நைட்டு வந்து கும்மிருட்டில் மட்டும்தான் சுரக்குதுங்க. நீங்க அது சுரக்கிற நேரத்தை கூடாம நீங்க அந்த நேரத்துல வேலை பார்த்தீங்கன்னா அது எப்படி சுரக்கும்? பகல்ல அது சுரக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வெளிச்சத்துல அது சுரக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. நீங்க வேணா எந்த நீங்க தான் படிச்சிருப்பீங்களா எந்த நெட்ல வேணாலும் அப்புறம் போயிட்டு அதுல வேற மாதிரி போயிடாதீங்க, அது வேற சுரக்கிறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா இல்ல சொல்றாங்க, அதான் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க கூகுள் பண்ண கூடாது,
நீங்க அதெல்லாம் போனீங்கன்னா அறிவாளித்தனத்துல போய் 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 தான் நம்ம வராத கூட பட்டுக்கிறோம், மாத்திரையாதான் முழுங்குற கண்டிஷனுக்கு போயிருக்கிறோம், வேற ஒண்ணும் நடக்கல. அதனால என்ன சொல்றோம்னா, இப்ப இன்னும் இயற்கையை ஒட்டிய வாழ்க்கை தாங்க நிறைவான வாழ்க்கை, இயற்கைக்கு எதிரான வாழ்க்கை லைட்டு போட்ட வாட்டி தான் பிரச்சனையே. சீரியஸா சொல்றேன், லைட் இல்லாத அன்னைக்கு மனசு எவ்வளவு ஆரோக்கியமா 90-96 வயசு வரலாம், நல்லா 100 வயசுலாம் நல்லா ஜம்முன்னு இருந்துருக்குறாங்க. லைட் கண்டுபிடிச்ச ஆரோக்கியத்தை விட நம்ம ஆரோக்கிய மின்மையை தான் உருவாக்கி இருக்கிறோம். நான் ஏதோ இதா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம், உண்மைதான். நாம கண்டுபிடிச்சிருக்கிற அறிவியல் எல்லாம் வந்து நம்ம வளர்ச்சியை விட நம்ம கெடுக்கிறதுக்கு தான் முழுக்க பயன்பட்டுருக்குதுங்கிறது தான் உண்மை. ஐயா, ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்போ நான் நைட் ஷிப்ட்ல இருக்கும்போது பிரச்சனைக்கு வந்துச்சு, பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு நான் நைட் ஷிப்ட் எனக்கு வேணாம்னு சொல்லி நான் 3 மாசம் வந்து டெய்லியே இருந்தேன். அப்பயும் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நைட்டு 8 hours மேல தூங்கி நான் இருக்கேன், பட் ஸ்டில் அந்த ப்ராப்ளம் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சேன். நீங்க அதான் சொல்ற, நீங்க பல நாளா வேலை செஞ்சிருக்கீங்க, நீங்க மாத்தனாதான் சார் மாறும், வேற வழியே. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, சைக்கலாஜிக்கல் மாத்துறதுங்கிறது ஆகாது. நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா கூட படிப்படியா தான் மாத்திரையை ரெடியூஸ் பண்ண முடியும். ஒரே நாள் இன்னைக்கு பார்த்துட்டோம் நாளைக்கே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாங்கிறது சான்ஸே கிடையாது. இந்த மைண்ட ஃப்ளோவை நேச்சுரல் ஃப்ளோவில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது அப்படிதான் இருக்குங்கிறத எடுத்துக்கிட்டு இந்த இதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு மாத்திரையுடைய அளவு வந்து 3 மாத்திரை எடுக்கிற மாதிரி 2 மாற்றிக்கிட்டு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வேவில் கூட வந்துக்கிட்டே இருந்து நீங்கள் மாறினா தான் மாற முடியுங்க. சரிங்க, இல்லை இப்போ ஐயாவுடைய புரிதலை இதுக்கு எப்படி நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியும்ன்ற ஐயாவோட புரிதல் நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்க? நான் சொன்னது இருக்கட்டும், நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்க? ஓகே, நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, மனதில் வர்ற பயம், கோபம், பொறாமை இல்லை சந்தோஷமே கூட அதுவாக வர்றது, நம்ம அதுக்கு வந்து எதுவும் ஈடுபாடு பண்ண, நம்மளுடைய ஈடுபாடு இருக்கக்கூடாது. நம்ம கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறதோ இல்லை வந்துட்டு அதை எதிர்த்து போராடுறதோ இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தால் அது கடந்து போயிடும். ஒன்று ஒன்றா எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதனுடைய உடன்பட்டோ இல்லை எதிர்பட்டோ நம்ம ஏதாவது செயல் புரிஞ்சோம்னா அதனுடைய தீவிரம் அதிகமாயிரும் அப்படின்றது என்னோட புரிதல். நீங்கள் கவலைகள் அனைத்து தீர்வு புக்கெல்லாம் படிச்சிருக்கிறீங்களா? PDF படிச்சிருக்கேன் ஐயா, ஆரம்பத்தில் படித்தேன், லாஸ்ட் இயர் படித்தேன். இப்போ கொஞ்சம் எடுத்து ஒரு 2 தடவை படிங்களா? சரிங்க ஐயா, என்கிட்ட ஞான விடுதலை புக் இருக்கு, இது வந்து PDF. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியை விட ஒரு புக்காக கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரெஃபரன்ஸாக படிக்கணுங்க. ஓகே, படித்து நாம் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து இது வந்து வெறும் காதலை கேட்டால் சரியாயிருங்கிறது உங்களுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்படி தான் இருக்குதாங்கிறத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா நாளைக்கு மாறிடுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்க ஐயா, சரிங்க. உங்களுக்குள்ள நீங்கள் வந்து எப்போ இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத நீங்கள் நிதர்சனமாக கண்டுபிடிக்கணும். நாம சொல்லித்தர்றது ஒரு ஃபார்முலா, நீங்க உங்களுக்குள்ள அப்ளை பண்ணனாதான் அது ரிசல்ட் அது கொடுக்கும். இப்ப நான் அந்த ஐயாவோட புரிதல் நான் சொன்னது கரெக்ட் தானுங்களா? அது நீங்க சொன்னது கரெக்ட். ஓகே, அதாவது நேச்சுரலா நடக்கிறத வந்து நீங்க ஒரு வேலையா நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. சரிங்க, அதான் சொல்ற. அதனாலதான் அந்த கவலை, நீங்க சொன்னதுல வந்து நீங்க ஏதோ செய்யற மாதிரி ஒரு பார்ட் இருக்குது, அது வந்து உங்களுடைய பகுதியிலே கையிலே இல்லைங்கிறத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்க, நீங்க முதல்ல இருந்து பேசுனது கேட்டீங்களா? ஆ, கேட்டங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து கேட்டதா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேட்டீங்க தானே? ஆமா. சந்தோஷம். இது நம்ம பழைய டாக்ல இருக்குது, கொஞ்சம் வேணா கேட்டு பாருங்க. ஞான முகாம் ஏதாவது அட்டன் பண்ணிருக்கீங்களா? இல்லங்க, இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல பார்ப்பேன். சரி, இப்ப பாருங்க, அடுத்தது நெக்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் ஞான முகாம் வகுப்பு போறோம், அதுல கொஞ்சம் கலந்துக்குங்க. சரிங்க ஐயா, சரிங்க. இந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு புக்கை படிச்சுட்டு அதை ஒரு 2 தடவை பொறுமையாக ரீடிங் கொடுங்க. நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் சிலது கொஞ்சம் பாருங்க. ஞான முகாம் இருந்தால் ஒரு செட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஞான முகாம் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சார், நிச்சயமாக கிடைக்கும். சரிங்க ஐயா. ஏன்னா நமக்கு வந்து மெடிசனே வந்து புரிஞ்சுக்கிறது தான், நீங்கள் புரிஞ்சு விடுபடுறது தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்குள்ள நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் விடுபடணும். ஓகேங்க. இன்னொருத்தர் சொல்றத கேட்கறதுனால மாறிடும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய இதுல நீங்க பண்ணணும், உங்களுக்குள்ள வர்றதுக்கும் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அப்பதான் அது வேலை செய்யும். சரிங்க ஐயா. ரைட் சார், நீங்க அந்த அவசியம் அந்த கேம்ப்ல கலந்துங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க. சரிங்க, நன்றிங்க.
வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா, உங்க கருத்துக்களை ஏதாவது பதிவு பண்ண விரும்புறீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. அப்படி யாரும் எதுவும் சொல்லலன்னா நாம வந்து கிளாஸை இத்தோட நிறைவு பண்ணிக்கலாம். வேற யாராவது ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க. மன பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட இந்த தகவல் சொல்லுங்க. நல்ல ஒரு ரெமடியா இந்த கேம்ப் அமையும், அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமா உருவாக்கி தரும். அடிப்படையில மன பாதிப்பு இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கி தவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கொடுங்க. அதை அவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும், நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். தேவைன்னு படுதோ உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த தகவல் தெரியும். சொல்லிட்டே